வழிகாட்டிக் கொண்டிருக்கும் இதய தெய்வம் பொன்மனச் செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, தங்களுடைய ஒளிபடைத்த தாயுள்ளத்தின் ஆசிகளை எங்களுக்கு நேரில் வந்து வழங்க வேண்டுகிறோம். வருவீர்கள் என நம்புகின்றோம். என்ன தெரியுது? நல்ல சகுனம்னு தெரியுதுடா. சகுனத்துக்கும் உன் பிளானுக்கு என்னடா சம்பந்தம்? அங்க வந்து பார். கம் ஆன். என்னடா இவ்வளவு கூட்டம்?
நீ மனசுல வச்சுக்காம இலவசமா வேட்டி செலவு கொடுக்கற வீட்டுல சொன்ன பாரு, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என்ன துரோகம் இவங்களுக்கெல்லாம் சொல்லிருக்க? எனக்கு ஒரு வார்த்தை சொன்னியா? ஊர்ல இருக்க கடவு சொல்லாட்ட எனக்கு இலவச வேட்டி கிடைச்சிருக்காது. அதுவா ஒரு வேட்டி? என்னையா ஒரு வேட்டி? கேட்ல போய் நில்லு, அஞ்சு வேட்டி தர சொல்றேன். போ, அஞ்சு வேட்டியா? ரஜினி ரசிகர்கள் சரியான நேரத்துல வந்து இங்க தடுக்கல, குறைஞ்சது ஒரு நாலஞ்சு பேரே ஆச்சும். அண்ணன் டேய் ரஹீம், எப்படி பார்க்க? உன்னை பார்க்காம ஒரு வருஷம் இருந்தது, ஒரு யுகம் மாதிரி இருந்ததுப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ண. என்னடா என்ன கோலம் இது? எங்கேயாவது கோயில தேங்காய் பொறுக்கிட்டு வந்தியா? ஐயா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. வர்ற வழியில ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதுல உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் புகுந்து விளையாட வேண்டியதாகி போச்சு. இல்லடா, பூந்து அதுவும் நீ? ஏன் ஐயர, உனக்கு வாழ் மட்டும் தாட்டா முளைக்கல, பேரு வச்சிருக்காங்க பாரு, சுந்தரம்னு. மூஞ்சில அந்த சுந்தரம் இல்லையடா? ஆமா, இவர் மோத்துல மட்டும் சுந்தரம் ரொம்ப வலியுது. டேய், கொஞ்சம் சத்தமா சொல்றா. ரிட்டர்ன் டிக்கெட் போடுற பத்தி பின்னால தனியா பச்சுக்கிட்டேன். எங்களை பாக்காத ஒரு வருஷமா எப்படிப்பா இருந்த? இப்படித்தான் இருந்தா. அமெரிக்காவில அரையும் குறையுமா சுத்திக்கு இந்த இலச்சுகளை பாத்துட்டு உன்னே மறந்துட்டான்டா. உன்னை பாக்குறதுக்கு நீ என்ன 16 வயசு குமரியா? நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கல. சும்மா சும்மாற பாட்டி தானே பேசுறேன். பாட்டி, நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேக்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சட்டியில ஊத்தி என் தலையில ஊத்தி ஒரு குச்சியில தீயப்படுத்தி வை. பின்னாடி நீ ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள நம்ம ஊர்ல என்னென்ன மாறி போச்சு தெரியுமா? செடி மரம் ஆயிருச்சு, பூ காய் ஆயிருச்சு, காய் கனி ஆயிருச்சு. இன்னும் என்னென்னமோ பூத்து குளிக்கி தெரு வழியா போய்கிட்டு இருக்கு. போறே வர அள்ளிக்கிட்டு இருக்கான். ஏன் நீ அல்ல வேண்டியதானே? என்னவே அல்ல விடுறா. அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும்டா. ஏதோ ஒண்ணு வச்சு பிக்கப் பண்ணி நான் ஏய் போதும், எல்லாம் அங்க வந்து காட்டுவா. என்ன மாமி நீங்க இப்படி பண்ணிட்டே? உங்க ஆத்த காரியம் அப்படி லேட்டா வருவேல? சரி உள்ள போங்க. ஆமா, மன்னி குழந்தைகள்லாம் இங்க இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. வாங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு ஏதோ வயசுக்கு வந்துருச்சான். இன்னைக்கு புனித நீராட்டு விழாவாண்டா, அதுக்குதான் நம்ம கூட்டம். இவ்ளோ பூ இருந்து என்னடா பிரயோஜனம்? அந்த பூவை பார்க்க முடியலடா. நான் பாத்துட்டேன். துரோக பண்ணாதரா, நான் உன் ஃப்ரெண்டு தானே. டேய், அந்த பொண்ணு எப்படி இருப்பா கொஞ்சம் சொல்லுடா. டேய் இரு 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 இரு
தம்பி, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. இது பெரிய மனுஷங்க சமாச்சாரம், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். கோ 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 கோ. சரி சரி. டேய் என்னப்பா வெளியில வா வச்சுக்க. டேய் நீ மேட்டருக்கு வா. சொல்றேன் கேட்டுக்க. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகிய என்ன பாவி போடாவும் பார்வையில மண்ணு விழுவ, குடிய கெடுக்க பார்த்தேடா, அது அவங்க அம்மாடா, அவங்க அம்மா. அவங்க அம்மாவே இப்படினா அப்ப பொண்ணு கையப்படா இல்லடா கையே இப்படின்னா. அந்த பொண்ணோட காலே இப்படின்னா இந்த வார புக்ல உன் கால் போட்ட படம் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆக மொத்தம் உன்னை ஒருத்த லவ் பண்றான்னு தெரியுது. எங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த சான்ஸ் வரல இல்லடி. ஜன்னல் ஓட்டில கரெக்டா அடிச்சு விட்டீடா. பொண்ண போட்டா ஜன்னல போட்டாடுக்கற, போய் மாலை போட்டு மாட்டி வச்சு பூஜை பண்ணு, போதும் அவகாசம். உனக்கெல்லாம் ஒரு லவ் காரணம். ஜமால் பாய், இனிமேல் அல்லாஹ் தயவால எல்லாமே சக்சஸ் தான். முஸ்தபா, கோடி கணக்குல பணம் போட்டிருக்கோம். நான் இந்த தொழிலுக்கு புதுசு. எல்லாத்துக்கும் மேல நான் உயிரே வச்சிருக்கிற என் தங்கச்சி சலீமா பேர்ல இதை பண்றேன். சலீமா பேர்ல பண்ண, ரஹீம் பேர்ல பண்ண, என்ன எல்லாமே நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது. என்னங்க நான் சொல்றது? எப்ப நிக்க வச்சிருக்கீங்க? இன்ஷா அல்லா. அப்ப தாவத்து இருக்கு, விருந்து இல்லாம நிக்கவா. ஒரு தப்பு செய்யலாமா, நாம கெட்டு போகலாமா? அம்மாடு அடியாத்தாடு, ஒரு தப்பு செய்யலாமா, நாம கெட்டு போகலாமா? வம்பு தும்பு வேணா விளையாட்டு, அப்பா அம்மா விளையாட்டு, அது எதுக்கு? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அடியம்மாடு
பார்த்தேன், காலழக பார்த்தேன், கண்ணழகின் மின்னல் கண்டு கவிதை எழுதலானே, நானும் கவிஞனாகி போறேன். விழுந்த இடுப்பு போல இடுப்ப சொழட்டி ஒட்டிக்க வேணாம், அது மனச வந்து இடிக்க வேணாம், படிக்கும் இளச கெடுக்க வேணாம், துடிக்கும் வயச தடுக்க வேணாம், கண்ணை சொழட்டி கணைய தொடுக்க வேணாம். பதில் சொல்லு கண்ணே, நான் பரீட்சை எழுது முன்னே, நான் பரீட்சை எழுது முன்னே, நல்ல நாள பார்த்து பாக்கு பத்தல மாத்து, ஜோசியர பார்த்து கால ஊனி போடு, பந்த கால ஊனி போடு. ஆமா சித்திர போச்சு, ஒரு தப்பு செய்யலாமா, நாம கெட்டு போகலாமா, ஒரு பொம்பளைக்கு வீணா இந்த பம்பு தும்பு வேணா. விளையாட்டு அப்பா அம்மா விளையாட்டு, அது எதுக்கு, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. புதையல் தங்க செல, ஐயோ அப்பா. ஆமாண்டா எல்லாம் தங்கம். சரி சரி வண்டியில ஏறு, போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். இது போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறியா? பேசாம வேலையை பாட்டு போப்பா. அவனே கஞ்சி கழி இல்லாம காந்தி கருவாடா தெரியுதா, போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்க போறாரம்ல. உனக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்க டே? இது நம்ம கிட்ட இருந்தா தானே பைத்தியம் பிடிக்கும். வண்டியில ஏறு. எதுக்கு பைத்தியம் பிடிக்குது? அவன் கவர்மெண்ட் சொத்தையே கொள்ளையடிச்சு தெரியுதா, நமக்கு இந்த புதையில ஆண்டவனா பார்த்து கொடுத்துருக்கான். டே, பூமிக்கு அடியில் இருக்கிற சொத்து எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தண்டா. தம்பிகளா, என்ன கலையில அப்படி கொடுத்துருங்கப்பா? நாங்கதான் இன்னைக்கு ராத்திரி வந்து எடுக்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள உங்க கீழே கிடைச்சிருச்சு. மரியாதையா கொடுத்துருங்கப்பா. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு எழுதியா வச்சிருக்க. அதனால என்ன, இனிமே எழுதிருவோம். எதுல? நெத்திலப்பா. சும்மா ஆளுக்கு எட்டு மலை வெட்டி தலையில கட்டிருந்தாலும் பயந்துருமாக்க. போங்கடா. Yeah.
சாமி சிலை அக்கிரமம் எல்லாம் பண்ணக்கூடாது. வேணா கீழே வைக்கிறேன், நீ வேணா தொட்டுக்கு முட்டி எடுத்துட்டு போ. சரி வையை. ஆ உட்கார். ம், கண்ணை திறந்து கும்பிடு. கவலைப்படாதீங்க. சுவாமி சிலை கிடைச்சா அங்க பிரதட்சிணம் பண்றதா வேண்டி இருக்கேன்ப்பா. போயிட்டு வாங்க. ஐயா, சாமி சிலை கிடைச்சிருச்சுங்களா? எப்படி எப்படி கிடைச்சது? போலீஸால பிடிக்க முடியாது. திருடங்களை ஏத்து விட்டு தம்பி பிடிச்சு கொடுத்துருக்கியா? யாரு இந்த ஏத்து விட்டு தம்பி? ரஹீம் தான். ஏன்? இதோ தம்பியே வந்துடுச்சு. தம்பி, நோக்கு எப்படி நன்றி சொல்லுதானே எனக்கு தெரியலப்பா. நீ அந்த அம்பாளோட கிருபையால 100 ஆயுசுக்கு நன்னா இருக்கணும்ப்பா. பெரியவா சின்னவா கால விழப்படாது. நேக்கிப்போ நீதான் பெரியவாளா தெரியல. இந்த கைய சார், என்ன இது பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? இல்லப்பா, என் குடும்ப மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே இந்த கையில் காணாம போயிருக்கும். சார், நான் செய்ய வேண்டிய கடமை தானே செஞ்சிருக்கேன். ஐ மீன், மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவி தானே. தம்பி, ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேப்பா. நீங்க அதப்படி இருக்க முடியும்? காலங்காலமா நம்ம அண்ணன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை விட்டு கொடுத்துருவோமா என்ன? ராமச்சந்திரன, மதத்தால நாமெல்லாம் வேறுபட்டிருக்கலாம், ஆனா மனித நேயத்துல நாமெல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பின்ன மூணாவது ஆள நுழைய விட்டுருமா என்ன? தர்கா வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு எனக்கு ஒரு ஆவுத்தர் கடையில தான் வேலை. இந்தாங்கோ கூட கொடுங்க, தொட்டு கொங்க, பேர் சொல்லுங்க. சந்திரலேகா. சந்திரலேகா நாம தேச. நான் சொல்றத கேளுடி. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, அவன் ஏன் என்ன எப்போ சுத்தி சுத்தி வரா? அப்பப்போ அழக பார்த்து ரசிக்க இருக்கலாம். அப்ப ஏன் சும்மா சும்மா என்ன கலாட்ட பண்ணணும்? உன் மேல அவனுக்கு ஆசை இருக்கலாம். அப்படின்னா? அப்படின்னா என்ன? அதுதான் காதல். புரியல, அதான் லவ். அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனி தூய்மையே, மலரும் மனமே மனம் ஏந்திடும் கனியே பாவையே, வானாடும் மீனே நீதானே வேண்டும், பூநாடும் உயிரே நீதானே வேண்டும். அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனியே பனி தூய்மையே, அரும்பும் தளிரே. ஆனா இப்ப உன் தோப்பு நாள் காலம் ஆயிட்டா, இனிமே சன்னதிக்கு யாரா குறுக்கள்? நீதான் சாயரச்ச சன்னதிக்கு வச்சு விளக்கேத்தணும், பூஜை பண்ணணும். அடுத்த வருஷம் உன்னை விட்டா நமக்கு வேற யாரா இருக்கா? முன்னால பழகின மாதிரி என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாரா? நான் இப்ப வந்து மடி. மடின்னா ஆச்சாரம் அவங்க தான்டா வெட்டும் போதே சொன்னாங்க. தெரியா, நீ இது என்ன நினைச்சீங்க? பார்த்தா உனக்கு மிகப்பெரிய சக்தி உள்ள விஷயம்டா. சரி பரவாயில்ல, நீ ஃப்ரெண்டு தானே. என்ன ஏ மேல தெளிக்கிறேன்? ஓஹோ, ஏ மேலதான் தெளிக்கணுமா? டேய் ரயும், நீ 1000 பேச்சு நான் பொறுத்துக்கிறேன், ஆனா தொட்டுக்கிட்டு பேசாரா? செம்புல வேற தண்ணி கம்மியா இருக்கு, பக்கத்துல ஆறு குளம் இருந்தாலும் விழுந்து விழுந்து எஞ்சிக்கலாம். இங்க தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாம்டா. டேய் ஏற ரத்தம் வருது. ரத்தம் வருதா? ஐயப்பா. அப்புறப்பா ஓட்டாத, உருட்டு, ஏன்னா விழுந்தா தெரிச்சு போவோம். எது? தண்ணி உருட்டு. அண்ணா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னைக்கு சாயங்காலம் என்ன கண்டிப்பா ஷாப்பிங் கூட்டு போனோம். ஏமாத்திட கூடாது. ஓகே அண்ணா. சலீமா, ரஹீம், என்னாச்சு?
குழந்தை அழுது. அச்சோ, பால் கொடுக்க வேண்டியதுதானப்பா. குழந்தை அழுதுன்னு சொன்னல, அதான் சொன்னேன். சரி, பைக் இங்க இருக்கட்டும். டிரைவர், உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. வேற எங்கேயா குழந்தை அழுதான்னு போய் பார். நாளைக்கு தீபாவளி, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டுப்படவே வாங்க. I love you, Chandralekha. நீக்கு பயமா இருக்கு. இந்த பரிசை நீ ஏத்துக்கிட்டா என்னோட காதலை நீ ஏத்துக்கிட்டதா அர்த்தம். புரிஞ்சு போச்சு. பிளான சொல்ற, நல்லா கேட்டுக்க. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த பொண்ணு முஸ்லீமா மாறணும். அந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்றதா இருந்தா நீ ஐயரா மாறணும். எப்படிடா புரியல? இப்படித்தான். நான் மாறலையா? டேய், நீ உண்மையிலேயே ஐயர். எவன் நம்புறான்? அக்கரை கரத்துக்குள்ள போனா அவன் உட்காந்து அரை பாரவ பார்த்த மணிமா இருக்கான். அப்பா, சாட்டு புட்டுனு ஒரு மணிக்கு வர பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்ப நீ தப்ப முடியாது. அன்னைக்கு நீ ஏன் ஓடனே எனக்கு தெரியும். இத பத்தியா இன்னைக்கு நீ ஓடவே முடியாது. இப்ப சொல்லு, நீ என்ன லவ் பண்றல சந்திரலேகா? உனக்காக நான் என்னைய மாத்திக்கிட்டேன். இது அம்மன் கோயில் பிரசாதம். இத நீ எடுத்து வச்சுக்கிட்டா சம்மதம் அர்த்தம். நான் உன்ன போஸ்ட் பண்ண மாட்டேன். சம்மதமா சொல்லு.
அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மடிச்சிட்டு இருக்கேன் தெரியல. ஏண்டி ஸ்கூல்ல இருந்து வர ஏன் இவ்வளவு நாளி? அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ். என்ன ஸ்பெஷல் கிளாஸோ? அம்மா உங்க பெரியப்பா டெல்லியில இருந்து லெட்டர் போட்டிருக்காரு தெரியுமா? நீங்கம்மா அது அப்பா படிச்சிட்டு இருக்காரு. போ போ போ. பாப்பா லெட்டர் கொடுங்க பாப்பா. என்ன லெட்டர்? லெட்டர் பெரியப்பா டெல்லியில இருந்து வராராம், லெட்டர் எழுதிருக்காருடா. அம்மா இந்த வருஷம் லீவ்ல டெல்லிக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா? ஆக்ரா பாக்கணும், தாஜ்மஹால் பாக்கணும், ஜும்மா மசூதி பாக்கணும், செங்கோட்டை பாக்கணுமா? சரிடி, அதுக்கு நான் என்ன பண்ணுன்ற? நீ இந்த அம்மா வாப்பா கிட்ட சொல்லி பெரிய வாப்பாவை கூட்டிட்டு போக சொல்லணும். என்னது வாப்பாவா? அப்பாமா அப்பா. மன்னி என்ன பண்ணிட்டு இருக்கேள்? சமையல் எடுத்தோ? இன்னைக்கு ரொம்ப வசிக்கிறது. மன்னியா? இது அண்ணி, நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா இவனுக்கு என்ன எடுத்து அடைச்சி? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ இல்லங்க சாமி. சாமி எனக்கு ரொம்ப அவசரம். சாமி உனக்கு ரொம்ப அவசரம்? அந்த பக்கம் போக வேண்டியதானே, ஆம்பளால பக்கம் ஏற இடமா இல்ல. ஐயோ அது இல்ல சாமி. வேற எதுமா? ஒரு முக்கியமான விஷயம் சாமி. அத விட முக்கியமான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு சொல்லு. எங்க மாமன் குண்டுகரவா இருக்கானே, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பன்னாட்டு போறான், வேற எவனாச்சும் ஒரு பைபிளை கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்ப நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கங்களேன். பிக்கப்பா? நானா? முதல்ல இங்க இருந்து போனீங்க. ஐயோ சாமி எல்லாம் ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன். அதானே பாத்தேன், நல்ல வேலை தப்பிச்சப்பா. சாமி நீங்க தான் நிறைய பொய் சொல்லுங்களே. எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்லுங்களேன். விநாயகர் கடவுள வந்து குறி சொன்னார். ஒரே ஒரு பொய்ய சொல்லி எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க சாமி. பொய்யா? தேங்காயா? எங்க தேங்காய்? நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், பெட்டியை மூடுறதும் திறக்கிறதுமா இருக்க, அதுக்குள்ள என்னடா வச்சிருக்க? ஒண்ணு இல்ல தாதிமா, சும்மா ஜும்மா மசூதியை பொட்டிக்குள்ளியா வச்சிருக்க. உனக்குதான் அடி போக்கிரி பயல. சலிமாவுக்கு தானே வாங்கி வச்சிருக்க? ஆமா. எம்புட்ட ஆசை பாரு சலிமா மேல. சந்திரி என்னாச்சு? என்னமா ஏன் இப்படி கத்துற? பூச்சிமா, கருப்பாம்பூச்சி. தொடப்பக்கத்தை எடுத்து அடிக்க வேண்டியதானே. கரப்பாம்பூச்சிக்கு போய் யாராவது பயப்படுவாளா? நேக்கு பயமா இருக்கு. எப்படி வந்தேன்? மாடி மாடி வழியா ஏறி குதிச்சு படிக்கட்டு வழியா இறங்கி வந்தேன். ஏன் வந்தேன்? என் சந்திரலேகா பாக்கணும்னு தோணுது வந்தேன். எங்கடி இருக்க சந்திரி? ஸ்கூலுக்கு நேரமா இருந்தோம்னோ? இன்னைக்கு லீவ் மாமி. மாமியா? மாமி இல்ல மம்மி. மா மம்மி நோக்கு என்னமோ ஆயிடுத்து. சீக்கிரமா ஸ்நானம் பண்ணிட்டு கந்த சஷ்டி சொல்லு. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில். ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சொல்லிடு. சரிம்மா. மம்மி போயாச்சு, ஸ்நானம் பண்ணிடலாமா? சீக்கிரம் போயிடுங்க, அப்பா வந்துட போறார். உன்கிட்ட நான் நிறைய பேசணும், இப்ப நான் போறேன். நாளைக்கு ஆத்து பக்கம் வரியா? சரி சரி. ஆத்து பக்கம் நான் வீட்டுக்கு வந்துட போறமா? ஆத்தங்கரைக்கு. நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்னா. ஐயோ அப்பா ப்ளீஸ் போயிடுங்க. அதோ மாமா. சந்திரலேகா இது வந்துட்டேப்பா.
பட்டா உலகனாவா? எழுந்திரியப்பா, நான் விநாயகன் வந்திருக்கேன். புள்ளியாரப்பா, என்ன ஆச்சரியம், எனக்கு ஆச்சு கொடுத்துட்டியே, ஏங்கனே என்னால் நம்ப முடியலையே. எனக்கும் அப்படித்தான். என்னதே? இல்லை இல்லை இல்லை, நீ மிகவும் கஷ்டப்படுகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் ஓடோடி வந்து உன்னை பார்க்க வந்தேன். புள்ளியாரப்பா, அப்ப எங்க வழியில உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் வந்திருக்கின்றேன் மடையா. உன் கருணையே கருணை. உலகனாதா, உனக்கு உடனே கல்யாணம் ஆக வேண்டும், அதுதானே உன்னுடைய ஆசை? அப்படி உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்றா நீ உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். யாரு சாமி? ஆற்றங்கரையிலே சுந்தரம் என்று ஒரு அழகான அக்ரஹாரத்து வாலிபன் இருப்பானே. ஐயா, அவனா வலிக்க வர மாட்டானே? நானே வந்து விட்டேன், அவன் எப்படி வராமல் இருப்பான்? என்னது? இல்லை, அவன் வந்து விடுவான் என்று சொன்னேன். அது சரி சாமி, நான் என்ன செய்யணும்? சொல்லுகிறேன் கேள். நீ அவனிடம் சென்று திருமணம் செய்து கொள் என்று சொல்ல வேண்டும். அவன் மாட்டேன் மாட்டேன் என்றால் அடம்பிடிப்பான், விடவே கூடாது. அடித்தாவது உதைத்தாவது அனைத்தாவது செய்து வைக்க வேண்டும். அவன் காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லாம சொல்லி நல்லா ஓட பார்ப்பான். உன்னுடைய பணத்தையாவது போட்டு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும். சாமி, என்ன மம்பளம் மாட்டி விடுறீங்க இப்படி? சாமி, என்ன எனக்கு சந்தேகம்? சந்தேகமா? என் மீதா? ஒரு மாதத்துக்கு முன்பு உலகமெங்கும் விநாயகர் பால் குடித்ததாக பத்திரிகையில் படித்திருப்பாயே. அன்று பக்தர்களில் கெட்டெண்ணம் கொண்ட ஒருவன் எனக்கு தெரியாமல் புளித்த பாலை வைத்து விட்டு ஓடிவிட்டார். நானும் அதை அறியாமல் அறிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை ஒரே வகிற்று போக்கு நீராக பிழிகின்றது. தெரிந்து கொண்டாயா? அதிலிருந்து பக்தர்களே வருவதில்லை. மிகவும் சரியாக சொன்னாய். எனக்காக தேவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். நீ கண்ணை மூடு, நான் செல்ல வேண்டும். நீங்களா? பின்ன வேற யாரும் நினைச்ச? ஆமா, உன் ஆத்தங்கரைக்கு தானே வர சொன்ன. நீ என்ன அட்வான்ஸ் தோப்புக்கே வந்துட்ட? ஏன் தோப்புக்கு வந்தா என்ன? இல்ல, ஆத்தங்கரனா நீ அந்த பக்கம் நிப்ப, நான் இந்த பக்கம் நிப்பேன். ரெண்டு பேரும் ஒரே லுக்ஸ். சீ சீ, நான் உன்ன அப்படி எல்லாம் பார்க்க மாட்டேன். சரி சரி, நான் தான் உன பார்க்கறேன்னு வெச்சுக்கேன். அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்குவோம். நான் உன்ன தோப்புக்கு வர சொல்வேன், நீ உன் தோப்புக்கு வரவே அப்படியே கட்டி பிடிச்சுக்குவோம். நீ என்னடா, எடுத்தவன தோப்புக்கு வந்துட்ட, வந்தவன கட்டி பிடிச்சிட்ட. நான் உன்ன உங்களை கட்டி பிடிக்கல, நீங்க தான் என்ன பயமுறுத்திட்டீங்க. சரி, கட்டி பிடிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதான் தெரியுமா? இது கூட புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரம் வந்திருக்க. ரஹீம் உனக்கு பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கான், என்னவோ பேச மாட்டேங்கிறான். நீ உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான், இந்த வாங்கிக்க. தாவுடைய கிருபியால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உட்காருங்க, உட்காருங்க. என்ன பாத்துக்கிட்டீங்க ஹஜரத் பாய், தட்டு எடுத்து உள்ள போங்க. ஜமால், உன் தங்கச்சி சலீமா நிக்காவ மெக்க அளவு கேட்க முடி பண்ணணும். என் தம்பி என் வார்த்தையை தட்ட மாட்டான், அதனாலதான் அவனை கேட்காம இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. ஹஜரத் பாய், எல்லாம் நல்லபடியா தானே? எல்லாத்துக்கும் அல்லா இருக்கா, எல்லாம் நல்லபடியா நடந்தது. நல்ல காரியம் நடக்கிறப்ப கல்ல தண்ணி இல்ல முஸ்தபா, எல்லா அண்ணன்களும் தங்கச்சி மேல பாசம் வச்சிருப்பாங்க, அவன் மேல உயிரை வச்சிருக்கேன். உண்மையிலேயே என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சு, அவளை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாங்க, எல்லாரும் விருந்து சாப்பிட போலாம். வாங்க அஜித் பாய். விநாயகா, இன்னைக்கு எனக்கு நல்ல வழிய காட்டப்பா. காட்டிட்டாரே. ஏதோ சொந்தத்துல யாரோ கோகியோ கோகிலாவோ அந்த விநாயகர் அப்படி சொன்னாரு. ஆமா, இந்த விநாயகர் உனக்கு எப்படி கிடைச்சாரு? நாடக கம்பெனில 400 ரூபாய்க்கு வாடகை எடுத்து வந்து இத வாங்க வச்சுல. உன்ன சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, தும்பிக்க வச்ச விநாயகர். இது தும்பிக்கெல்லாம் ரெவடி விநாயகர். உலகனாதா, பழச மறக்கிறவன் தான் மனுஷன், அவசரப்படாத. பழச எப்படி மறக்க முடியும்? நான் அவ்வளவு வடி வாங்கியிருக்கேன். சாமி, முதுவ காமி, முதுவ காமிக்கு வாயா வந்திருக்க. சாமி வேணா வாயா? சாமி வேணா வாடா. சாமி வாங்கிட்டா, இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா?
அதை கேட்டா அவனை கொன்னே போட்டுருவா பேச வர பச்சுக்கிறேன். அப்படி என்னதான் பண்ணா நானும் வாப்பாவும் மூணு நாளா பட்டி பசிக்காக கோயில் பிரசாதத்தை வாங்கி தின்னதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. ஓ தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறா, அதை கேட்க வக்கில என்ன அடிக்க வந்துட்டியா நீ? அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவனை இன்னைக்கு தொலைச்சு தலை முழுகிடுவேன். பார்க்க போறா ரஹீம், மழை வரும் போல தெரியுது. மட்டுமே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சினிமால வர மாதிரி டுவேட் பண்ணலாமா? சீ, ஆசை பாரு, இப்படியே மழையில நனைஞ்சு நாத்துக்கு போனேன் அம்மா என்னை கொன்னு போட்டுருவா. வாங்க போலாம். என் தம்பிய பாத்தியா? பாக்கலீங்களா? அஜீஸ் ரஹீம் வந்தானா? வரலையே. நல்ல வேளை கோடவுன் இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லனா ஃபுல்லா நனைஞ்சிருப்போம்ல. அவ்வளவுதான், அப்பா என்ன தொலைச்சிருவர். கன்சாமி, இனியா குடம் திறந்திருக்கு, இப்பதான் ஒவ்வொன்றா லாக் பண்ணிட்டு வரேன். க்ளோஸ் பண்ண. உள்ள என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லையா? யோ, சத்தம் கேக்குது, கதவு திறையா. பாப்பா
நான் அடிக்கல. ஊர்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வந்தியே பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா நீ அண்ணன், தம்பி அண்ணன் மேல கை வச்சிட்டான்ற கெட்ட பேர் வரக்கூடாது பாரு. அதான் மவன இனிமே கைய வச்ச மவுத்தாக்கிடுவேன். சொன்ன தெரியுமா என்ன எதிர்த்துதாடி? நான் சொல்றது கேளுங்க. உங்க கோபத்தால ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஹச்சுக்கு போயிருக்கிற உங்க பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் ஒரே ஒரு வழிதான் தோணுது. உன்னை கொண்டுட்டு நாங்களும் எங்க உயிரை மாற்றிக்கிறோம். கொடுத்துருங்க. இவ நமக்கு வேண்டாண்ணா, இவ நமக்கு வேண்டாம். என் வளப்புல ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதான் வழி தவறிட்டா. இவ நமக்கு வேண்டாண்ணா, கொளுத்திருங்கண்ணா, கொளுத்திடுங்க. என்னடா அது, கொளுத்திடுறேன் உசுர மாத்திக்கிறேன்னு பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். இவளை கொளுத்திட்டா ஊர் சிரிக்காம போயிடுமா? குடும்பம் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றியே, அதெல்லாம் திரும்பி வந்துருமா? சந்திரலேகா, என்னம்மா அது? பெரியப்பா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியாது. இந்த ஊர்ல இனிமே நான் தலை நிமிந்து எப்படி? இவ செஞ்ச தப்புக்கு இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என்னப்பா அது, பச்சை குழந்தையட்டமா அழுதுன்னு இருக்க. சங்கரா, பேசாம நான் சொல்றத கேளு. முதல்ல நீ உன் டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அது வரைக்கும் சந்திரலேகா டெல்லியில எங்க ஆத்துல இருக்கட்டும், அதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். வாப்பா வா. முஸ்தபா, ஹே ரஹீம் பேட்டா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பாப்பா. டேய், என்னடா அது ரத்தம், என்னடா ஆச்சு சொல்றா? டேய் முஸ்தபா, என்னடா ஆச்சு சொல்றா? டேய் சொல்லி தொலைகிடா. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? உங்க பையனை ஜமாத்தை விட்டு தள்ளி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்க. அல்லா, மெக்காவுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க. என்ன மட்டும் இப்படி சோதனை பண்றீங்க? இப்ராஹிம் பாய், இந்த ஊர்ல உங்க மேல எங்களுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா உங்க பையன் பண்ண காரியம் நம்ம சட்டத்துக்கே புறம்பானது. நம்ம மதத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை நிக்கா பண்றதுல தப்பு இல்லை. ஆனா அவங்கள நம்ம மதத்துக்கு மாத்தி நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு சரியத் சட்டம் சொல்லுது. உங்க பையன் பூணூல போட்டு இந்துவா மாறி இருக்கிறான், மதம் மாறிட்டாலே ஜமாத்துல இருந்து தள்ளி வைக்கிறதான முறை? என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? தள்ளி வச்சிருங்க. என்ன குப்ப மாதிரி உள்ள தள்ளுற,
சந்திரலேகாவோட ட்ரெஸ் எல்லாம் நன்னா மடிச்சு வை. இந்தா இதெல்லாம் நம்பிடுது. தாய், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ரஹீம் முன்னால சாப்பிடலையா? இப்பவே ரஹீம பாக்கணும் போல இருக்கு. ஆனா எப்படின்னு தெரியல. நீ இப்ப ரஹீம பாக்கணும், அவ்வளவுதானே? இத பாரு தாய், இது கூட செய்யலன்னா நான் நன்றி கிட்ட உள்ளாயிடுவேன். நான் ஏற்பாடு பண்றேன், நீ ரஹீம பாக்குற. இப்ப யாரது? சலீமாவா? ரஹீம் மூணு நாள் சாப்பிடலமா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீ அது கொஞ்சம் சொல்லுமா, மாடியில தான் இருக்கா, போமா. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? முஸ்தபா, யாரு நீங்களா? வாங்க வாங்க, அவர் இப்ப ஃபேக்டரியில இருந்து வந்துருவாரு, உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரல, முஸ்தபா கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி தீக்க வந்திருக்கு. சலீமா கூட இங்கதான் இருக்கா? சலீமா இங்க இருக்காளா? இப்பதான் வந்தா, ரஹீம் கூட பேசிட்டு இருக்கா. அவ எப்படி இங்க இருக்க முடியும்? நான் இப்பதான் அவளை வீட்டுல பாத்துட்டு வரேன். என்ன செய்து, இப்பதானே நான் மேல அனுப்பிச்சு வச்சேன். எங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இதை நாங்களே பேசி தீர்த்துக்க முயற்சி பண்றோம். பாருங்க, நீங்க கலாட்டா பண்ணி பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. முதல்ல இவ்வளவு ஆத்துக்குள்ள அடிச்சிருப்பேன், என்னதா இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு கையிட்டு அடிச்சது மனுஷத்தனம் இல்ல. யோ, இருக்கியா? நீ பெருசா பொண்ணை பத்தி வச்சிருக்க, உனக்கு வெக்கம் இல்ல? பணியார் அந்த பொண்ணை அடிக்கிறது இல்ல, அவளை என்ன வேணாலும் பண்ணுவோம். அத்தை அளந்து பேசு முஸ்தபா. உங்ககிட்ட வார்த்தை
நீ உள்ள வா, பேசாம வா, நான் சொல்றது கேளு. போங்க. என்ன காரியம் பண்ணிக்கலாம்? என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டடா? இது தவிர வேறு வழி தெரியல. வேற வழி தெரியல என்ன? அதுக்கு இதுதான் வழியா? கரண்ட்டுக்கு என்ன ஆச்சு? ஏதோ டிரான்ஸ்பார்மர்ல கோடாராம். ஒயர்மேன்ட்ட சொல்லி சீக்கிரமா ரிப்பேர் பார்க்க சொல்லுங்க. Get him!
வந்துடுவாங்க. சார் ப்ளீஸ், அவங்க கிட்ட இருந்து எங்க காப்பாத்துங்க சார். அவனை விட ஆயிரம் மடங்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு நிக்கா பண்ணி வைக்கிறேன்மா. இங்க பாருமா, என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம போயிட்டான். இந்த அண்ணன், இந்த அண்ணன் உயிரோட இருக்க மாட்டோம்மா, உயிரோட இருக்க மாட்டோம்மா. சாமி கலா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. என்னடி சாமி அர்ச்சனை பண்ண சொன்னா அங்க கையை காட்டுறாரு, அங்க என்ன எழுதி இருக்கு? கருப்பு சாமி, இன்னைக்கு என் பிறந்த நாள், நல்ல வார்த்தையை நாலு வார்த்தை சொல்லி ராகத்தோட அர்ச்சனை பண்ணுங்க. இன்று சாமிகள் மௌன விரதம், பக்தர்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். அது கிடக்கட்ட, நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. ஏங்க மௌன விரதம் இருக்கிற சாமியை சும்மா தொந்தரவு பண்றீங்க? என்னைக்கு இந்த சாமியார் பவுன வரது இருந்தானோ அன்னையில இருந்து மலையும் இல்ல தண்ணியும் இல்ல, அவன் பேப்பரை வச்சு அலையிறான். இதுல சப்போர்ட் வரையா? சாமியார பார்த்தா போதும், தட்டு தூக்கிட்டு வந்துருவாளுங்க. போகடி, நாட்டுல நடக்கிறது சொன்ன சாமி. நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், மௌன விரதம் இருக்க சாமியை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் யாருக்காக மௌன விரதம் இருக்காரு? அவருக்காகவா? நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, உனக்காக, எனக்காக. புரிஞ்சுதா? அப்படியா? அவனுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா? அவன் எத்தனை கல்யாணம் விட்டு செருப்பத்தில் இருக்க அவனுக்கு தெரியுமா? கருமாதி வீட்டுன்னு கூட பார்க்க மாட்டான், அங்கேயும் திருடுவான். அவ வர வர பேசுவா. இன்னைக்கு தான் உங்களை பார்த்த உடனே ஆயிட்டு கொடுக்கறான். மௌனசாமி பேசுவாருங்கற? பேசுவான். பேச மாட்டாருங்கற? பேசுவான். பேச மாட்டாருங்கற? அட கொட்டாவி வையா, அப்படி பேசுற நீ என்ன தர? 100 ரூபாய் தரேன். அப்ப ஏன் நேத்து துணி விழுத்தது கடன் சொன்ன? அது 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 வந்து அது வேற விஷயம். பேச வச்சா நான் 100 ரூபாய் தரேன். எடு பாப்பா, சரி கொடு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாங்க. அப்பனே முருகா, அடேடே சுவாமிகள் மௌன விரதமோ? உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் நாட்டுல நல்லா மழை பெய்யுது. ஐயா கூப்பிடுறேங்க. முருகா காப்பாத்துப்பா. யாரும் நினைச்ச என்ன கையில அடிச்சுக்க? உன்னை கோயில் நுழைய விட்டுருவேனா? அன்புள்ள சுந்தரத்திற்கு, நாங்கள் தப்பதற்கு உதவி செய்த உன்னையும் வீரமாவையும் எங்கள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம். நாங்கள் நல்லபடியாக ஒரு இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் என் அண்ணன் மற்றும் ஊரார் பிடியில் சிக்காமல் ஊர் போய் சேர்ந்தீர்களோ என்னவோ என்று எங்கள் மனம் பதித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நிலையான இடம் கிடைத்ததும் முகவரி எழுதுகிறோம். ஒன்னு பண்ண முடியாது. ஃப்ரீ பர்ட்ஸ்.
தயிர் சாப்பிட்டு உருண்டு தரண்டு என்ன மப்பு மந்தாரமா கொஞ்சம் குண்டா இருக்க, ஆனா சலீமா ஸ்லிம்மா ஸ்டைலா அழகா இருக்க. அப்ப என்னையே லவ் பண்ண எல்லா நேரம் தான் பேசாம இந்த ஒட்டகத்தையே கட்டிக்க வேண்டியதானே? கட்டிருக்கலாம், முடியாம போச்சே. என்ன நல்லா ஏமாத்திட்ட, என்ன பாக்கறச்செல்லாம் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு சொன்ன, என்ன கட்டி பிடிக்கறச்செல்லாம் கைக்கு அடக்கமா இருக்கேன்னு சொன்ன, இப்ப நான் நல்லா ஏமாந்துட்ட. ஒரு மூட்ல எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதானே, இத போய் சீரியஸா எடுத்துக்கறியே? எங்க அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்ப நீயும் இப்படி சொல்றியே, இப்ப எனக்கு யாருமே இல்ல, நான் போறேன் போ. அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனியே பனி தூய்மையே, மலரும் மனமே மனம் ஏந்திடும் கனியே கனி பாவையே, வானாடும் மீனே நீதானே வேண்டும், பூநாடும் உயிரே நீதானே வேண்டும். அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனியே பனி தூய்மையே, அரும்பும் தளிரே. சும்மா தமாஷுக்கு தானே? அரும்பும் தளிரே
என்ன மாதிரி பைத்தி கிடத்துற மன்னிட்ட எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இல்லம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஏமா ஏமா இந்த அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையம்மா. நான் செத்து தொலைஞ்சதுக்கு அப்புறம் தானம்மா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து எடுக்கணும். நான் உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. சலீமா ஏமா கே போ என்ன விடு கே போ சொல்லு. இது நியாயம் இல்ல. நியாயத்தை பத்தி பேச உனக்கு தகுதி இருக்கான்னு பாரு. அவன் என்ன பண்ணிருக்கான் பாரு. தங்கச்சி வாழ்க்கையை யார் பாழாக்கணும்? முதல்ல அவங்க உயிரோடு போங்கடா. ஏண்டா பிரான்சுக்கு மான் தோல் அனுப்பணுமே, பணம் எல்லாம் கரெக்டா வந்துச்சா? வந்துருச்சுண்ணே. ஜெர்மனுக்கு யானை தந்து கேட்டாங்களே, ஆர்டர் கொடுத்தாங்களாடா? கொடுத்தாங்கண்ணே, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த மந்திரிகளுக்கு சேர வேண்டியதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டேண்ணே. இந்த எஸ்பி என்னடா சொல்றான்? அவன் தான் ரொம்ப கொடுமை பண்றான். நான் மனம் அடிக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியலன்னு. புது கலெக்டர் என்ன சொல்றான்? நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறானே. வர வைக்கிறேன்டா. என்ன புது கலெக்டர் சௌக்கியமா? ரொம்ப உணர்ச்சி வசப்படுறியாமே தம்பி. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர்லாம் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டியா? அலட்டிக்காதம்மா, கொஞ்சம் அடக்கி வாசி. உன்னை அடக்கி வாசிக்கு தானே நானே வந்திருக்கேன். யார் கூட பேசிட்டு இருக்க தெரியுமா? கூடலூர் கோவிந்தங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் நினைச்சா 5 நிமிஷத்துல உனக்கு மாத்திர முடியும். கோவிந்தா, நீ நினைச்சா மட்டும் இல்லப்பா, யாரு நினைச்சாலும் 3 வருஷத்துக்கு இங்க இருந்து மாத்த கூடாதுங்கிற ஆர்வோட தான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன பாத்தலாமா? இன்னும் 7 நாள்ல நான் உன்னை பிடிச்சு காட்டல. என் பேர் ராம்குமார் இல்ல. ராம்குமார் இவனை இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். சுந்தரம், நீயும் ரஹீமும் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க தானே? அப்ப நீ எனக்கு தம்பி மாதிரி தானா சொல்ற? லெட்டர் எங்கடா? பார்த்தா பாவமா இருக்கடா, என்கிட்ட அடி வாங்கியே சாவாதடா. லெட்டர் எங்கடா? இந்த முஸ்தபாவை பத்தி நல்லா தெரியல. அட்ரஸ் இல்லாத லெட்டர்.
என்னால நடக்க முடியல, தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு ரஹீம். கொஞ்சம் இரு, இங்க எங்க தண்ணி கிடைக்குதான்னு பாக்குறேன். கண்டுபிடிச்சிட்டேன், தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். என்றி அந்த பக்கம் திரும்பி நில்ல. ஏ திரும்பி நில்ல. என்ன ரஹீம் சந்திரலேகா. ஓ கலப்பு காதலோ, நாட்டில் அவன் ஜாதி மதம் சண்டை போட்டு சபாஷ் இப்படித்தான் இருக்கணும். பயப்படாதீங்க, நான் உங்க கட்சி தான். என்ன கலெக்டர் தம்பி, ராம்குமார் ஐஏஎஸ் என்ன சொன்ன, எண்ணி ஏழு நாள்ல என்ன நீ பிடிச்சிருவியா? சந்திரலேகா ரஹீம், அதான் ஊரை விட்டு ஓடி வந்த காதல் ஜோடி. பேப்பர்ல படுத்திருப்பியே, அவங்க இப்ப ஏன் பிடில? இங்கதான் பத்திரமா கட்டி வச்சிருக்கேன். கலெக்டர் தம்பி, நான் இப்ப உனக்கு ஏழு மணி நேரம் டைம் தரேன், ஜெயில இருக்கிற என் அண்ணனை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்லைன்னா காதல் ஜோடி ரெண்டு பேருடைய தலையும் எட்டாவது மணி நேரம் ஓம் வீட்டு வாசல்ல வந்து விழும், புரியுதா? ஹலோ 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 ஜமால், காட்டுக்குள்ள கூடலூர் கோவிந்தன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இனி கோவிந்தாதான் நமக்கு வேலை மிச்சம்பா. கொளுத்துறீங்கன்னு அவன் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி என் கையில தீப்பெட்டியும் கொடுத்தியே, நீ ஏன் இப்படி வேதனைப்படுற? ஈஸ்வரே, அவ நம்ம மாத்து பொண்ணு இல்ல, நீ அவளை மறந்துடு. இந்த பாவி பெத்த மனசு, நான் பெத்த மனசு, நம்ம குழந்தைய
நாம என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனா நம்ம குழந்தை மத்த வட்ட மாட்டிண்டு துடிக்கிறது நினைச்சா பத்திண்டு எரியறதுண்ணா, பத்திண்டு எரியறது. குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுங்கண்ணா, எப்படியாவது காப்பா. ஈஸ்வரி, 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 ஒண்ணுமே இல்லையா? மாமி, மாமி, என்னடா உங்க அக்கறை அறுத்து கருப்பயிர் சுந்தரம் இல்ல, அவர் உங்க தோட்டத்து கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற போறாரு. ஐயோ, அது ஊர்ல இருக்கிற வெள்ளம் குடிக்கிற தண்ணியாச்சே. சீக்கிரம் எடுத்து போடுங்க, இல்ல நாரி போயிரும். ஐயோ, டேய் சுந்தரா, சீக்கிரம் நாரி போயிடுமா? ஆமா, அட பாரு. ஓகே, என்ன ஆயிடுச்சு? தற்கொலை பண்ணிக்காதடா. ஐயோ, டேய் சுந்தரா, ஏன்டா தற்கொலை பண்ணிக்க போற? நாங்க எல்லாம் இருக்கறச்சே. டேய் வெளிய வாடா, வாடா கண்ணா. மாமி எவஞ்சினா, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ போ. நான் நம்ப மாட்டேன், நீ தற்கொலை தான் பண்ணிட்டு இருக்க. மேல வா. நான் இப்ப வர முடியாதுன்னா வர முடியாது, பேசாம போ. எப்ப வருவேன்? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு வர்றேன். போ மாமி. நீச்சல் நன்னா தெரியும், இப்ப நீ வரல நான் குதிச்சிடுவேன். நீ குதிக்க போறியா? நான் தாங்க மாட்டேன், மேல வந்துரு மாமி. ஐயா, யாரும் போன்ல பேசுறாங்க. யாருப்பா? கேட்டா சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, ஹலோ. கலெக்டர் தம்பி, நான் தான் கோவிந்தன் பேசுறேன். என்ன, நாளைக்கு உங்க அப்பாவுக்கு தவசமா? ஐயா, அந்த ரஹீம் சுந்தர்லக்காவை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க. ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், காப்பாத்திரலாம். ஏண்டா கலெக்டர் கடத்தல் வர சொன்னா கோயில் ஐயரை கடத்தல் வந்திருக்கீங்க? வெக்கவல்ல உங்களுக்கு? போங்கடா, போய் புடவை கட்டிட்டு வலையில போட்டுக்கோங்க. அண்ணே, அந்த ஐயரை திருப்பி அனுப்பிச்சிருவா? உயிரோட அனுப்பாத. சாம்பிளுக்கு அவன் தலையை வெட்டி கலெக்டர் வீட்டுக்கு அனுப்புங்க. போங்க. கொஞ்சம் வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயலின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்படுகிறது. கடத்தல்காரன் கூடலூர் கோவிந்தனிடம் பணைய கைதிகளாக இருக்கும் ரஹீம் சந்திரலேகா ஆகிய இருவரின் தலைகளையும் நாளை இரவு 12 மணிக்குள் வெட்டி எரிந்துவிடப் போவதாக கலெக்டருக்கு மிரட்டல் வந்ததாக தெரிகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முஸ்தபா, பாத்திமா, எங்க இருக்கீங்க? அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். குழந்தைகளை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஒண்ணும் தெரியல. தண்ணி
குடிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டுச்சிட அந்த பொண்ணு தட்டிட்டியடா பாவண்டா. என் தம்பி என்கிட்ட இருந்து தட்டி பச்சை குடும்பம் வச்ச அது மட்டும் பாவம் இல்லையா? இப்பாய் உங்க பையன் படுது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என் பொண்ணு மட்டுமா தப்பு செஞ்சா? உங்க மங்களும் தானே காரணம். இனிமே இப்படி எல்லாம் நடந்துகிட்டா நான் பொல்லாதவனாயிடுவேன். சங்கரையர், அவன் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறையா? பாய், நீங்க பெரியவங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க பையன் தான் தப்பு பண்ணான்னு சொன்னேன். ஐயா, எனக்கு என் உசுறு வேணும்யா. அட கிருக்கா, ஓ உசுறு எங்களுக்கு எதுக்கு? அதை எடுக்கதான் மேல ஒருத்தர் இருக்கான்ல. அந்த ஆண்டவை நீதாய்யா, நீதாய்யா. பொறு 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 பொறு, எங்களுக்கு தேவை உன் தலை மட்டும்தான். அட போடா, ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணு நிச்சயம், உங்க காத்தா சொல்றா இந்த தலைநாள உங்களுக்கு பத்து பிசாவுக்கு பிரச்சனை இருக்க சொல்லிவிட்டு அட போடா. அவர்களுக்கு சுந்தரையர் எங்கள் ஊரில் இருந்தவரை பல தொல்லைகளை அனுப்பித்தோம். இப்போது ஊர் நிம்மதியாக இருக்கிறது. தயவு செய்து சுந்தரையரை உடனடியாக கொள்ளவும். இப்படிக்கு ஊர் தலைவர் உலகநாதன். இந்த நாய கவர்மெண்ட்டும் வேண்டாங்குது, ஊர் ஜனங்களும் வேண்டாங்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா இவன் தலை? துரத்தி விடுங்க. அந்த காதல் ஜோடி ரெண்டு பேரோட தலையும் நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு கலெக்டர் விட்டு வாசல்ல இருக்கணும். புரியுதா? சரிண்ண. சங்கிலி கற்பா 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 சங்கிலி கற்பா
சங்கிலி 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 கருப்பன சங்கிலி கருப்பன நினைச்சுக்கோ சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க காத்துக கருப்புக நெருங்காது சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க நெஞ்சமும் பயத்துல நடுங்காது நினைச்சுக்க காத்துக கருப்புக நெருங்காது நெஞ்சில நினை
ஒண்ணு பண்ணாத, வேண்டாம் விட்டு. ஐயோ ஒண்ணு பண்ணாத ஐயா, ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நாட்டுக்கே காவலுக்கு இருக்க வேண்டியவங்க உங்க தங்கச்சியை கற்பழிச்சு வாழ்க்கையை சின்ன பண்ணப்படுத்தாங்களே, அதை விடவா தம்பி தப்பு பண்ணிருச்சு. அப்புறம் அந்த நாய்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? நாம மனுஷங்கடா. நீங்க காதல் ஜோடி ரெண்டு பேரும் எப்படியே தப்பிச்சு போயிட்டாங்க. நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு அவங்களை பிடிக்க முடியல. எங்க போனாங்கன்னு தெரியல என்ன. ஆமாண்ண, எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க தாண்டா நம்ம துருப்பிச்சுட்டு போங்கடா, போய் தேடுங்க. முஸ்தபா, அவங்க ரெண்டு பேரும் கோவிந்தன் கிட்ட தப்பிச்சிட்டாங்க. ரஹீம், ரஹீம், ரஹீம்,
அப்பாவும் கூடலூர் கோவிந்தனும் அவனுடைய ஆட்களும் காட்டு பகுதியில் இருந்து தப்பி சென்று விட்டார்கள். அவனிடம் பணைய கைதிகளாக இருந்த இளம் காதலர்கள் ரஹீம் சந்திரலேகா ஆகிய இருவரின் கதி என்னவென்று தெரியவில்லை. போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். ஜமாத்துக்கு கலங்க ஏற்படுத்துறவங்க ரெண்டு பேரையும் ஜிங்கிய இந்த காட்டுக்குள்ளே இப்பவே மௌத்தாக்கி பதுக்கற. நான் இப்ராஹிம் ரவுத்தருக்கு கொடுக்கற. அண்ணா, இன்னும் உன் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். என்ன கெட்டவனா Ah!
நில்லுங்க நில்லுங்க, பயப்படாது. பல நாட்களாக கோவிந்தரிடம் பணய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இளங்காதலர்கள் ரஹீம் சந்திரலேகா நேற்றிரவு கோவிந்தரின் நாட்களுக்கும் அதிரடி படையினருக்கும் ஏற்பட்ட மோதலில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட காதலர்கள் இன்று தங்கள் சொந்த ஊருக்கு தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தந்தி, எனக்கு வந்திருக்கு, நடந்ததுக்கெல்லாம் நான் இப்போ வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க, ரயில் சென்றாங்க, ரயில்ல வராங்க, எல்லாரும் வாங்க. Oh!